திருநாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போல் பேரானந்த பெருவாழ்வு தரும் குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை. ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, வீட்டில் விஷஜந்து வந்து போச்சு, அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? அம்மா, நீங்கள் குடியிருக்கிறது காட்டில் குடியிருந்தீங்கன்னா எல்லா ஜந்துக்களும் வரதான் செய்யும், போகத்தான் செய்யும். நீங்கள் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அதை கொல்லாமல் இருங்க போதும், பிறவுயிர் கொல்லாமை கடைபிடிங்க. உங்களுக்கு ஒரு அடி ரெண்டு அடியில் இருந்தால் சட்டுன்னு அடித்து காலி பண்ணிடுறீங்க, ஒரு அஞ்சு அடி பத்து அடி இருந்தால் தான் பயந்து ஓடியே போயிடுறீங்க. நல்லா கவனிக்கணும். ஆகையினால பிறவுயிர் கொல்லாமை எந்த ஜந்துக்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக முதல்ல வரப்போகிறதில்ல. நீங்கள் நீரோடைய பக்கத்தில் இல்லை, நீங்கள் கேட்குறவங்களை பார்த்தா. கீத்துக்குட்டாயில் வந்தீங்கன்னா மழை காலத்துலாம் வேணால் இந்த நட்டுவாக்குழி தேள் இதெல்லாம் வெய்ய நாளில் வரப்போக இருக்கும். பாம்பு வந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது, சிவனை விட்டாமல் போகிறோம். நமக்கு விலாசம் இருந்தால், விதி விலாசம் இருந்தால் தான் நமக்கு பாதிப்பு வரும், கவலைப்பட வேண்டாம். பிற உயிர் கொல்லாமை கடைபிடிச்சிட்டு வந்தாலே எந்த பயமும் இல்லை, எந்த பரிகாரமும் தேவையில்லை. முடிஞ்சால் விநாயகப் பெருமானை போய் விளக்கு போடுங்க. மகிழ்ச்சி, நன்றி.